வணக்கங்க. இன்னைக்கு குக் வித் சித்ரா சமையல் இல்லைங்க, நம்ம ஒரு தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக் செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பாருங்க. பாருங்க, கடலை மாவு ஒரு கப்புங்க, இதே அளவு வந்துங்க சர்க்கரை வந்து 1¼ கப் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது நெய் வந்துங்க ஒரு கப்புங்க, ஆயில் அரை கப்புங்க. இது சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு வாட்டர் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ வந்துங்க நம்ம வந்து ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம விவசாயத்தில் சமைக்கிற மாதிரி நான் மைசூர் பாக் செய்கிற மாதிரி ஒரு இது சொல்லி தரேங்க. இப்போ பாருங்க, இந்த ஒரு கப் மாவு போட்டுங்க, நல்லா கம்மி தீயில கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கடல மாவு வந்து நல்லா வறுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, கடல மாவு வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்துங்க இது ஒரு வந்து பவுலுக்கு மாற்றிடலாங்க. பாருங்க, இந்த கடல மாவுலிங்க இந்த பாருங்க நம்ம அந்த அரை கப் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்க, இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா. நல்லா கலக்கிக்கலாங்க, நல்லா கட்டி இல்லாத கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரிங்க பாருங்க இப்படி கிளறி ஆச்சுங்க. இப்போ வந்துங்க நம்ம வந்துங்க சர்க்கரை பாகு வச்சிடலாங்களா. இந்த பாருங்க, ஒரு கப் மாவுக்கு நான் 1¼ கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. சர்க்கரை கவர் கரைஞ்சிங்க. இப்போ வந்துங்க ஒரு கம்பி பதம் வந்ததுன்னா நம்ம இந்த மாவு ஊற்றிக்க போட்டுக்கலாங்க. பாருங்க கம்பி பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை கொட்டிக்கலாங்க. மாவை கொட்டி கலறிடலாங்க. அடுப்பு கம்மியாக வச்சுட்டுங்க, மாவை கொட்டி கலறிக்கலாங்க. நம்ம வந்துங்க அப்படியே மாவு போட்டு கலர்னாலும் கலரிக்கலாங்க. உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக இருந்தாங்க, அப்படியே கட்டிக்கிது உமானு மனுதாங்க. உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக இந்த மெத்தட் நான் சொல்லி தரேங்க. நான் வந்துங்க நல்லா பாருங்க, நம்ம வந்துங்க மைசூர் பாக்குக்கு வந்துங்க கொஞ்சம் கூட கை விடாத நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்பப்போ அப்பப்போ வந்துங்க நம்ம தேவையான வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்துங்க கொஞ்சம் நம்ம ஆட்டுன்னு இது கீத்து போட்டுடலாங்க. பாருங்க மைசூர் பாக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம கீத்து போடுறதா பாக்கிங்க. கீத்து போட்டுடலாங்களாங்க. அதை பாருங்க இப்படி போட்டுடலாங்க. அதை பாருங்க மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதை வீட்டில் பார்த்து செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. ஹாப்பி தீபாவளிங்க.